ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா பொதுவாக எல்லாமே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா இந்த சார்ஜர் பின்னில் வந்து பார்த்தோம்னா நமக்கு எர்த்த பின் மட்டும் பெருசாக இருக்கும். அது எதுக்காக அந்த எர்த்த பின் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு இது வரைக்கும் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. அந்த எர்த்த பின்னை எதுக்காக பெருசாக கொடுத்துருக்காங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக புரியும். அதுக்கு முன்னாடி எர்த்திங்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ எர்த்திங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கரண்ட் இப்போ நம்ம லீக்கேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது பாடியில் டச் ஆகி லீக்கேஜ் ஆகும்போது அந்த லீக்கேஜ் ஆன கரண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜீரோ ஆகணும். ஸோ எப்படி ஜீரோ ஆகணும்னா, நம்ம எர்த்திங்கை வந்து நம்ம ஒரு கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம பூமியில் புதைச்சி ஒரு ராடு போட்டு புதைச்சி அதுலேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து நம்ம எர்த்திங் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருப்போம். அந்த எர்த்திங் பாயிண்ட்டில் அந்த லீக்கேஜ் ஆன கரண்ட் போச்சுன்னா நமக்கு ஜீரோ ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் எர்த்திங்னு சொல்லுவோம். இப்போ எர்த்திங்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம லீக்கேஜ் ஆன கரண்ட்டு கிரவுண்டில் போயிட்டு ஜீரோ ஆச்சுன்னா அது பேர் எர்த்திங்னு சொல்கிறோம். அது எதுக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா எர்த்பின் ப்ளக் பாயிண்ட் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா நமக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா எங்கே பெருசாக இருக்கோ அதில் தான் நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ சின்னதாக ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. ரெண்டு டியூப்பில் சின்ன டியூப்பில் தண்ணி ஊற்றுறோம். இதில் வந்து பார்த்தோம்னா தகுந்த மாதிரி தான் அதனால தண்ணி வரும். அதே மாதிரி ஒரு பெரிய டியூப் எடுத்துட்டு தண்ணி ஊற்றுறோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக தண்ணி வரும். அதே போல் தான் கிராஸ் செக்ஷன் எந்த அளவுக்கு பெருசாகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் அதிகமாகவும் போகும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தா எர்த்பின் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் எடுத்துருக்கோம். இந்த வாட்டர் ஹீட்டரில் இந்த ப்ளக் பாயிண்ட் பாருங்கள், இது வந்து பேஸ் நியூட்ரல் எர்த்து. எர்த்து ப்ளக் பாயிண்ட் மட்டும் நமக்கு பெருசாக இருக்கும். கிராஸ் செக்ஷன் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ அதிகமாக இருக்குங்கிறதால தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ளக் டாப்பில் பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒயர் வந்து பார்த்தோம்னா ஒரே சைஸில் தான் இருக்குது பேஸ் நியூட்ரல் எர்த்துக்கு. ஸோ டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்தோம்னா இது வந்து அன்ப்ரூஃப் ஆகுது. நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா இப்போ கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுவோம். இது மூணுத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா உள்ளார வந்து மோட்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த மோட்டாரில் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா காயில் இருக்கும். ஒரு காயில் கொடுத்து அந்த காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுத்தோம்னா அதுலேருந்து போகிற எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ரொட்டேட்டிங் ஃபீல்டை உருவாக்கி அந்த மோட்டார் சுற்றும். இப்போ மிக்சி ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. மிக்சி ரன் ஆகிட்டு இருக்கும்போது வைண்டிங்கில் ஏதோ ஃபால்ட் ஆனாலும் சரி, இல்லை ஏதாவது பாடி டச் ஆனாலும் சரி, நமக்கு லீக்கேஜ் கரண்ட் வந்து நமக்கு அக்கர் ஆகும். அந்த லீக்கேஜ் கரண்ட் அக்கர் ஆகும்போது நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ளக்கை அவுட் பண்ணோம். ப்ளக்கை அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா நமக்கு பேஸ் நியூட்ரல் லீடு தான் நமக்கு ஃபஸ்ட்டு அவுட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எர்த் லீடு வந்து வெளியே வரும். எர்த் லீடு இந்த எர்த் மூலிமா நமக்கு ஷார்ட்டேஜ் ப்ரிவெண்ட்டை தடுக்கிறதுக்காக தான் இந்த எர்த் டெர்மினல் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 100% டெக்னிக்கலி ப்ரூஃப். எதுக்காக இந்த மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு, ஸோ இந்த ஹோல் வந்து பார்த்தோன்னா நம்ம மாற்றி சொல்லிவிடக்கூடாது. இன்கேஸ் நம்ம மூணுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம டயகோனல் செக்ஷனை மாற்றி கூட நமக்கு வந்து ப்ளக்இன் பண்ணுவோம். அதனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா பேஸ் நியூட்ரல் மூணுத்துலேயே எர்த்தும் இது மூணுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கரண்ட் போயிடுச்சுன்னா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க.